வெல்கம் டு ஆசி ஐடியா. நாம் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கிட்ஸ் ஸ்பெஷல்லாம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாசிப்பயிறு ஸ்வீட் கட்லெட். பாசிப்பயிறு ஸ்வீட் கட்லெட் வெறும் மூணே பொருள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாசிப்பயிறு ஸ்வீட் கட்லெட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ பச்சைப்பயிறு எடுத்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை 1 கப், சுகர் 1 கப், ஏலக்காய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் 1 மூடி எட்டு திருவி வச்சுருக்கிறேன். நாம் இன்றைக்கி 2 டிஷ்ஷாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சுகர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஊற வச்ச பச்சை பயிரை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். நான் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஊற வைக்க முடியலன்னா லைட்டாக வறுத்துட்டு கூட தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட், எந்த பொருளாக இருந்தாலும் சால்ட் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பச்சை பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து 1 விசில் வேகிற அளவுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து குக்கர் மூடி அடுப்பில் வச்சிடலாம். 1 விசில் வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 1 விசில் வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துட்டுருக்குது. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தண்ணி இல்லாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து இருந்ததுன்னா வேஸ்ட் ஆயிரும். இதை வந்து நல்லா ஆறட்டும். இப்போ வந்து பச்சைப்பயிர் நல்லா ஆறிடுச்சு. அதில் வந்து சுகர் கலந்துடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் கலந்துடலாம் வாசனைக்காக. அதே மாதிரி தேங்காயும் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி அழுத்தினோம்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிரும். வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்வீட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இனி இது வந்து சுகர் போட்டது. இனி வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். அதே மாதிரி ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. வந்து தேங்காய் பூ வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா அழுத்தி பசினோம்னா சூப்பராக வந்துடும். 2வது வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ரெடி பண்ணுறோம். அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தட்டி தட்டி சூப்பராக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருக்க பச்சை பருப்பையும் இதே மாதிரி நம்ம கட்லெட் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை போட்ட செகண்ட் ஒன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்களுடைய அனைவருக்கும் சாப்பிட பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பல் இல்லாதவங்களுக்கு கூட இதை நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சாப்பிடும்போது மெத்துன்னு பதமாக இருக்கும். இதை வந்து குழந்தைங்களுக்கு காலையில் இட்லிக்கு பதிலாக செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரையும் தேங்காயும் போட்டிருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து பச்சை பயிறு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆச்சி ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.